உடல் நலம், கல்வி, திருமணம், பொருளாதார முன்னேற்றம் என அனைத்தையும் சிறப்பாக அமைத்துக் கொள்ள உதவும் உலகின் ஆக சிறந்த ஜோதிட முறையான உயர்கணித சார ஜோதிட முறையை வழங்குகிறார் தமிழ் ஜோதிட தீபம் ஜி வி நிஷோக் வர்ஷன். தொடர்பிற்கு 9443355696. அதிமுக பாஜக கூட்டணி உடையுமோ அல்லது உடைந்து போக வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்னு ஒரு மக்களிடத்தில் ஒரு கேள்வி உருவாகியிருக்கு சார். இன்னமும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட பிரதிநிதிகள் அதிகாரபூர்வமாக அதை உறுதிப்படுத்தவில்லை. அவரது இந்த வருகையின் போது கூட்டணி என்பது ஃபைனல் ஷேப்புக்கு வராது. அவர்கள் 60 தொகுதிகளில் தொடங்கி 40 தொகுதிகள் வேண்டும் என்பதிலே மிக உறுதியாக இருப்பார்கள் என்று நான் அறிகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு எதிராக திரு மு க அழகிரி அவர்கள் கலைஞர் அவர்களுடைய மூத்த மகன் பேச தொடங்கியிருக்கிறார். அவர் கட்சி தொடங்குகிற மனநிலையில் இருப்பதாக நான் அறிகிறேன். மு க அழகிரிய பாஜகவனை தான் ஏற்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை முன்வைக்கப்படுது, நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவர் பொதுவெளியிலே வந்து பொதுமக்களிடம் இன்னும் விரிவாக பேச ஆரம்பித்தால் திராவிட முன்னேற்ற கழகம் இருமுனை தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். திமுகவில் அதுவும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் அவர் வந்து கட்சியில் ஒரு பலம் வாய்ந்த நபராக இருக்கிறார். மதுரை பகுதியிலன்னும் போது அவ்வளோ வீரியமாக வந்து கட்சியெலாம் உடச்சி அந்தளவுக்கு பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? பொதுவாகவே அழகிரி என்ன பேசுகிறார் என்று கேட்பதற்காக கூட்டமும் வரக்கூடும். அது திமுகவுக்கு சங்கடமான விஷயம்தானே. இப்போது நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்கள், தேர்தல் களத்திலும் அலட்சியப்படுத்தி விடுவீர்களா? இப்போது முதலமைச்சருக்கு திரு ஸ்டாலின் சவால் விட்டு கொண்டிருக்கிறார். அழகிரி புறப்பட்டு பேச தொடங்கிய பிறகு அழகிரியின் மீது மீடியாவின் வெளிச்சம் பாயும். சசிகலா அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது அதிமுக ஒரு சலசலப்பையோ ஒரு மாற்றத்தையோ உண்டாகும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? அதுக்காக தான் இந்த செயற்குழு பொதுக்குழு வேகமாக கூட்டுறாங்க நினைக்கிறீங்களா? அஇஅதிமுகவில் வேட்பாளர் தேர்வு நடைபெறுகிற சமயத்தில் ஒரு சலசலப்பும் அதிருப்தியும் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருமதி சசிகலாவினுடைய வருகை உடனடியாக தாக்கத்தை ஏற்படுத்தாது. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அஇஅதிமுகவில் அதிகார மையங்களாக உருவாகியிருக்கிறார்கள். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மறைவுக்குரிய திரு துக்ளக் ரமேஷ் நடந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு கொடி பறக்குது நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கும் உங்கள் மூலம் உங்களுடைய யூடியூப் சேனல் ரசிகர்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சத நல்வாழ்த்துக்கள் சார். அதுவும் இல்லாமல் துக்ளக்கினுடைய ஆண்டு விழா இந்த ஆண்டு கொண்டாட இருக்கிறீங்க, அதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். பாஜகவின் தேசிய தலைவர் மறைவுக்குரிய நெட்டா அவர்கள் வந்து வருகின்ற 14ஆம் தேதி சென்னை வருகை தர இருக்கிறார். துக்ளக்குடன் ஆண்டு விழா கலந்து கொள்ள இருக்கிறார். அவருடைய வருகை அப்படிங்கிறது அதிமுக பாஜக கூட்டணியை ஒட்டி இருக்குன்னு பேசப்படுகிறது. ஒரு மூத்த பத்திரிகையாளருடைய பார்வை என்ன சார்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய திரு ஜேபி நட்டா அவர்கள் நிச்சயமாக துக்ளக் ஆண்டு விழாவில் பங்கேற்பதற்காக வருகை தருகிற அந்த நேரத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளோடு கலந்துரையாடுவது என்பது உறுதியான ஒன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அஇஅதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான சூழல் அமைகிறதா என்பது அவர் இங்கு வந்து எப்போது புறப்படுகிறார் எப்போது வருகிறார் என்பதையெல்லாம் பொறுத்து இருக்கிறது. ஒருவேளை அவர் 2 நாள் பயணமாக ஜல்லிக்கட்டு போட்டியையும் பார்ப்பதற்கு அல்லது வேறு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்பதற்கு திட்டம் வகுத்து கொண்டு 2 நாட்கள் அவர் ஒருவேளை இங்கே சென்னையிலே இருக்கக்கூடிய சூழல் உருவகமானால் நிச்சயமாக அதிமுகவை சேர்ந்த பிரதிநிதிகள் பேசுவதற்கான வாய்ப்பு உருவாகலாம். அஇஅதிமுகவை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இன்னமும் ஒரு தெளிவான பதில் கூட்டணி தொடர்பாக வரவில்லை என்கிற ஒரு தவிப்பு இருக்கிறது. எஸ், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் முன்னிலையில் அஇஅதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தெளிவாக அதிமுக வந்து வருகிற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் நீடிக்கிறது என்று அறிவித்த பிறகு இன்னமும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட பிரதிநிதிகள் அதிகாரபூர்வமாக அதை உறுதிப்படுத்தவில்லை. தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு முருகன் அவர்கள் அதிமுகவுடனான கூட்டணி தொடர்கிறது என்று ஓரிரு சமயங்களில் தெரிவித்தாலும் கூட தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிற தேர்தலில் ஆட்சி அமைக்கும் என்கிற ஒரு புதிய
பதப்பிரயோகத்தை அவர் பயன்படுத்துகிறார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்கிறார்கள். இது அதிமுகவினருக்கு ஒரு சந்தேகத்தையும் தவிப்பையும் தோற்றுவித்திருக்கிறது. ஒன்று, மேலிடத்திலிருந்து பதில் வரவில்லை என்பது. இன்னொன்று, மாநில நிர்வாகிகள் கூட்டணி ஆட்சி என்ற பொருள்பட பேசுவது. ஆகவே இதன் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு விரைவில் எட்டப்படுவது நல்லது என்று அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் நினைக்கிறார்கள். எனக்கும் அதுபோன்ற தகவல்கள் இருக்கின்றன. ஆகவே திரு நட்டா அவர்கள் வரும்போது அஇஅதிமுக தரப்பிலிருந்தே கூட ஒருவேளை முயற்சி மேற்கொள்ளப்படலாம். அவரை சந்தித்து பேச வேண்டும் என்பதற்காக ஒரு முயற்சி எடுக்கப்படலாம். அப்படி ஒரு சந்திப்பு முக்கிய தலைவர்கள் மட்டத்திலே நிகழுமானால் அது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைக்கான துவக்க புள்ளியாக அமையும் என்று தான் நான் பார்க்கிறேன். அது இறுதி வடிவம் அந்த சந்திப்பிலேயே பெற்றுவிடும் என்று நான் நினைக்கவில்லை. திரு நட்டா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கென்று ஒரு செயல்படும் முறை இருக்கிறது. இங்கே தெரிவிக்கப்படுகிற கருத்துக்களை அவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மைய குழுவோடும் சரி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட மத்திய குழு, பார்லிமெண்ட்ரி போர்டு ஆர் சென்ட்ரல் கோர் கமிட்டி, இவைகளெல்லாம் விவாதித்து தான் எத்தனை இடங்களை கேட்பது, என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைப்பது, ஆட்சியிலே பங்கு என்பது ஒருவேளை அவர்களுடைய திட்டமாக இருந்தால் அதை இப்போதே கேட்பதா என்பது போன்ற வியூகங்களை எல்லாம் அவர்கள் வகுக்கக்கூடும். அதற்கு அவகாசம் தேவை என்பதால் அவர்கள் ஒருவேளை திரு நட்டா அவர்கள் அஇஅதிமுகவினுடைய முன்னணி தலைவர்களோடு இங்கு பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அவரது இந்த வருகையின் போது கூட்டணி என்பது ஃபைனல் ஷேப்புக்கு வராது. இல்லை, என்னுடைய ஒரு ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுகிறாரா என்பதை வேண்டுமானால் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, கூட்டணி ஆட்சியை நோக்கி வந்து அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் முருகன் சார் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பத்திரிகையில் கூட வைகை செல்வன் முன்னாள் அமைச்சர் சொல்லியிருந்தார், கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது அப்படின்னு. அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் அவங்களுடைய பேச்சுக்கள்லாம் இருக்குது அப்படின்னும் போது அதிமுக பாஜக கூட்டணி உடையுமோ அல்லது உடைந்து போக வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்னு ஒரு மக்களுக்கு ஒரு கேள்வி உருவாகிருக்கு சார். எனக்கு தெரிந்தவரை அஇஅதிமுக பாஜக கூட்டணி உடையவதற்கான வாய்ப்புகள் குறைவு. நீங்கள் திரு வைகை செல்வன் கூறிய கருத்தை பற்றி குறிப்பிட்டீர்கள். அவரை விட அடுத்த படிநிலைகளில் இருக்கிற முன்னணி தலைவர்களை கூட இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள், கூட்டணி ஆட்சி கிடையாது என்று. திரு ஜெயக்குமார் போன்றவர்கள், திரு கே பி முனுசாமி ஆகியோர் பற்றி தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அது ஒரு விஷயம். ஏன் முதலமைச்சரை கூட அது பற்றி சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்கள் எவ்வாறு இடங்களை பகிரப்போகிறீர்கள் என்பதை பொறுத்து அதற்கான விடை தெரிந்துவிடும். எனக்கு தெரிந்தவரை பாரதிய ஜனதா கட்சி 40 தொகுதிகளை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் 60 தொகுதிகளில் தொடங்கி 40 தொகுதிகள் வேண்டும் என்பதிலே மிக உறுதியாக இருப்பார்கள் என்று நான் அறிகிறேன். அஇஅதிமுக தரப்பில் 25 தொகுதிகள் வரை தருவதற்கு இப்போது தயாராக இருப்பதாக நான் அறிகிறேன். ஓகே. ஆனால் இப்படி ஒவ்வொரு கட்சியும் அதிகமான இடங்களை கேட்டு அழுத்தம் கொடுக்கக்கூடும். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்படுகிற இடங்களுக்கு சமமாகவோ அல்லது அதற்கு கூடுதலாகவோ பாட்டாளி மக்கள் கட்சி கேட்பதற்கு கூடும். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இருக்கிறது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது, திரு வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது, புதிய தமிழகம் கட்சி ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்பில் இருக்கிறது. இது தவிர ஒன்று ரெண்டு பேர் புதியதாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்று தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு எதிராக திரு மு க அழகிரி அவர்கள், கலைஞர் அவர்களுடைய மூத்த மகன், பேச தொடங்கி இருக்கிறார். அவர் கட்சி தொடங்குகிற மனநிலையில் இருப்பதாக நான் அறிகிறேன். ஆகவே அவர் என்ன செய்ய போகிறார் இதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் சார். ரொம்ப முக்கியமாக இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, கலைஞர் கருணாநிதியுடைய மகன் தான் வந்து மு க அழகிரி அவர்கள். இத்தனை ஆண்டு காலமாக, அதாவது தேர்தல் நெருக்கிறதுக்கு முன்னாடி தான் ரொம்ப கொஞ்சம் அமைதியாக இருந்துகிட்டு இருந்தார். ஆனால் இப்போ தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் ரொம்ப வெளிப்படையாக ஒரு மேடையில் பேசுகிறாரு. வருங்கால முதல்வரே முதலும் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னா மு க அழகிரியை பாஜகவான தான் ஏற்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் அவ்வாறு நினைக்கவில்லை. யார் என்ன முடிவெடுத்து அரசியலுக்கு வர நினைத்தாலும், யார் திமுகவுக்கு எதிராக பேசினாலும் உடனே பாரதிய ஜனதா இயக்குகிறது என்பது இட் இஸ் அன் அப்சர்ட், ஒரு அபத்தமான வாதம். முன்பு சீமானை சொல்லி கொண்டிருந்தார்கள் பாரதிய ஜனதா இயக்குகிறது என்று. பிறகு ரஜினிகாந்த் போன்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமை, செல்வாக்கான மனிதர் அரசியலுக்கு வருவதற்கு முடிவெடுத்தவுடன் ரஜினிகாந்தை பாஜக இயக்குகிறது என்று கூறி சீமானை கைவிட்டு விட்டார்கள். இப்போது ரஜினிகாந்த் அவர்கள்
அரசியலுக்கு வருவதில்லை, நேரடி அரசியலில் ஈடுபடப் போவதில்லை என்று முடிவெடுத்த பிறகு யார் பாஜகவை பற்றி யாரை சொல்வது என்று காத்து கொண்டிருப்பது போல இருக்கிறது. அழகிரி அவர்கள் பேசத் தொடங்கியவுடன் அழகிரி அவர்களை இயக்குவது பாஜக என்று சொல்வது பொருளற்ற பொருத்தமற்ற வாதம். திரு மு க அழகிரியினுடைய ஆதரவாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது உள்ள பற்று காரணமாக திரு அழகிரி அவர்களையும் தங்களையும் மீண்டும் திமுகவில் இணைத்து கொள்ள வேண்டும் என்று மதுரை மண்டலத்திலே முக்கிய பொறுப்புகளிலே இருந்த திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து பொது வெளியிலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தனர். பத்திரிகைகள் அதை பிரசுரித்து கொண்டுதான் இருந்தன. ஆனால் கலைஞர் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த சிலர் கூட இதற்கான சமரச முயற்சிகளில் ஈடுபட்டதாக நாம் பத்திரிகை செய்திகளின் வாயிலாக பார்த்தோம். ஆனால் என்ன காரணத்தினாலோ அந்த சமரசம் என்பது ஏற்படவே இல்லை. அது ஏற்படாதது எனக்கு வியப்பு தான் அளித்தது. திரு மு க ஸ்டாலின் அவர்களை கூட அதற்கான முயற்சியை எடுத்திருக்கலாம் என்பது தான் என்னுடைய பார்வை. திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பியிருந்தால் அதன் மூலமாக ஒரு சிறு ஓட்டு சேதாரம் கூட, ஒரு பகுதி ஓட்டு சேதாரம் கூட ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற அக்கறையோடு செய்திருக்க முடியும் என்று திமுகவைச் சேர்ந்த சிலரே கூட தெரிவிக்கிறார்கள். இது ஒரு பக்கம். அது திரு ஸ்டாலின் அவர்களுடைய முடிவு, அது ஒரு உட்கட்சியினுடைய விவகாரம், அதற்குள் நான் தலையிட விரும்பவில்லை. ஆனால் இப்போது திரு மு க அழகிரி அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்கள் தெரிவித்த கருத்தின் காரணமாக பொறுமை காத்து வந்த அழகிரி அவர்கள் இப்போது ஒரு அரசியல் நிலையை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் தன்னை உட்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரே குறிப்பிட்டிருப்பது சில தகவல்கள், அவரது அந்த பேச்சு ஆதரவாளர்கள் கூட்டத்திலே அவர் பேசிய பேச்சிலே கூறியிருக்கிற சில தகவல்கள் பொது வெளியிலே அவ்வளவாக தெரியாத தகவல்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பொருளாளர் பதவி கிடைப்பதற்கு நான் தான் காரணம், என்னிடம் இன்னார் வந்து பேசினார்கள் என்று யாரோ மறைந்தவர்களை அவர் சாட்சி கழிக்கவில்லை. குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார், முக்கிய பிரமுகர்கள் பெயரை குறிப்பிட்டு இவர்களை சொன்னார், சொல்லியிருக்கிறார். திரு ஐ பெரியசாமி வந்து பேசினார், இவர் வந்து பேசினார் என்று கூறியிருக்கிறார். அது தவிர நான் அங்கிருந்தே தலைவருக்கு தன்னுடைய தந்தைக்கு டெலிஃபோன் செய்து பரிந்துரை செய்ததாக சொல்லியிருக்கிறார். அது தவிர திரு ஸ்டாலின் அவர்களும் அவரது துணைவியாரும் தன்னுடைய இல்லத்திற்கு வந்திருந்த போது கட்சிக்கு அடுத்த தலைவர் நீதான், முதல்வர் பதவிக்கான வேட்பாளராகவும் நீயே இரு என்று நான் எந்த காலத்திலும் போட்டியிலே இல்லை என்று சொன்னதாக அவர் கூறியிருக்கிற தகவல்கள் இவையெல்லாம் சத்தியமாக நடந்தவை, கலைஞர் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றெல்லாம் அவர் கூறியிருக்கிறார். இப்படி அவர் பேசியிருக்கிற விஷயங்களுக்கு இதுவரை திராவிட முன்னேற்ற கழக தரப்பிலிருந்து எந்த மறுப்பும் கூறப்படவில்லை என்பது ஒரு கவனிக்கத்தக்க அம்சம், வியப்பளிக்கிற அம்சம். அவங்க பொருட்படுத்தாமல் இருக்கலாம் இல்லையா, இது எதுக்கு பூதி பேசுறாங்க? அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் உங்களுடைய கேள்வி நான் எதிர்பார்த்தேன். பொருட்படுத்தாமல் எவ்வளவு நாள் நீங்கள் இருக்க முடியும்? அவர் பொது வெளியிலே வந்து பொதுமக்களிடம் இன்னும் விரிவாக பேச ஆரம்பித்தால் திராவிட முன்னேற்ற கழகம் இருமுனை தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஒருபுறம் அதிமுகவினுடைய கூர்மையான விமர்சனங்கள் திமுக மீது பாயும், இன்னொரு புறம் திரு மு க அழகிரியினுடைய ஆன்ஸ்லாட், மு க அழகிரியினுடைய ஒரு போராட்ட அந்த ஒரு பேச்சு, இது ஒரு வகையான தாக்குதலாக. அந்த அளவுக்கு வீரியமா அவங்க மக்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? திமுகவில் அதுவும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் அவர் வந்து கட்சியில் ஒரு பலம் வாய்ந்த நபராக இருக்கிறார். மதுரை பகுதியிலன்னும் போது அவ்வளவு வீரியமா வந்து கட்சியெல்லாம் உடைச்சு அந்த அளவுக்கு பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த அளவுக்கு பிளவு ஏற்படுத்த முடியும் என்று, பெரிய அளவு பிளவை ஏற்படுத்த முடியாது என்று நீங்கள் கூறுவதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீட்டு கிடைக்காதவர்கள் அல்லது அதிருப்தியாளர்கள் திரு அழகிரியை நாடி போகலாம், அந்த அளவையில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். பெரிய பிளவை எல்லாம் தோற்றுவிக்க முடியாவிட்டாலும் பிரச்சார ரீதியாக அவரது பிரச்சாரம் தேர்தல் களத்தில் வலிமையானதாகவும் கூர்மையானதாகவும் இருக்கும். அது அதிமுக ஆதரவாக போயிருன்றீங்க? ஆமாம். இரண்டாவது, அழகிரி கூட்டத்திற்கு போகிறார், பிரச்சாரத்திற்கு போகிறார் என்றால் மறைமுகமாக சில கட்சிகள் உதவி செய்யக்கூடும். கூட்டம் பொதுவாகவே அழகிரி என்ன பேசுகிறார் என்று கேட்பதற்காக கூட்டமும் வரக்கூடும். அது திமுகவுக்கு சங்கடமான விஷயம் தானே. இப்போது நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்கள், தேர்தல் களத்திலும் அலட்சியப்படுத்தி விடுவீர்களா? ஊடகம் அதற்கு முக்கியத்துவம் தராதா? அது அச்சு ஊடகமாகட்டும் காட்சி ஊடகமாகட்டும், நிச்சயமாக அழகிரி பேசுவதெல்லாம் செய்தி என்றுதான் தினசரி அதை வெளிக்கொண்டு வரும். ஆகவே இது அலட்சிப்படுத்திவிட்டு நாம் கண்டுகொள்ளாமல் இருந்தால் மக்கள் மனதிலே பதியாமல் போய்விடுமா? அப்படி இருப்பது ஒரு கற்பனையான தோற்றத்தில் நாம் வேண்டுமானால் இருக்கலாம். அழகிரி இந்த பேச்சு நடவடிக்கை அப்படிங்கிறது முற்றுப்புள்ளி வைக்கப்படும் நினைக்கிறீங்களா?
தொடரும் நினைக்கலாம். என்ன எதிர்பார்க்கிறார் அழகிரி திமுக கிட்ட இருந்து? அவர் ஏற்கனவே எதிர்பார்த்தது பற்றி சில விஷயங்கள் எனக்கு தெரியும். ஆனால் இப்போது அவர் சமரசத்திற்கு உடன்படுவாரா என்பது எனக்கு புரியவில்லை. இன்னமும் கூட சமரசத்திற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் அவர் கட்சி தொடங்குகிற அறிவிப்பை செய்துவிட்டு அது செய்தால் பல்ட்டியாக இருக்கும். கட்சி தொடங்குற அளவுக்கு வலிமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஒரு பத்திரிகையாளரா நீங்க பாக்க சார், கட்சி தொடங்குவதற்கு பெரிய வலிமை இருந்துதான் தொடங்க வேண்டும் என்று இல்லை. ஒரு கூட்டம் போட்டு கூட கட்சி தொடங்கலாம். அதற்கு என்ன மக்கள் ஆதரவு கிட்டுகிறது என்பது அடுத்த கேள்வி. கட்சி தொடங்குவது என்பது பெரிய விஷயமே அல்ல. ஒரு அரங்கத்திலும் தொடங்கலாம், ஏன் செய்தியாளர் மன்ற கட்டிடத்திற்கு வந்தும் தொடங்கலாம். இன்றையிலிருந்து நான் கட்சி தொடங்குகிறேன் என்று பக்கத்தில் ஒரு 50-100 பேரை வைத்துக்கொண்டு இதுதான் கொடி என்று சொல்லலாம். அல்லது அன்றைக்கு நிகழ்ச்சி நடத்தியதை போல ஒரு 2000-3000 பேரோடு அன்றைக்கு நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியைப் போல ஒரு பெரிய நிகழ்ச்சியும் நடத்தலாம், இன்னும் சற்று பெரிய நிகழ்ச்சியும் நடத்தலாம். அதெல்லாம் இந்த காலத்தில் சாத்தியம் இல்லாத விஷயமே அல்ல. ஆகவே கட்சி தொடங்குவது என்பது ஒரு பெரிய விஷயம் என்று நான் பார்க்கவில்லை. அது தேர்தல் கமிஷனில் பதிவு செய்ய வேண்டும், அது போன்ற சில வேலைகள் இருக்கின்றன. அவருடைய கட்சியினுடைய பெயர், கொடி, சின்னம் இவையெல்லாம் மக்களிடம் சென்றடைய வேண்டும். அதற்கெல்லாம் அவகாசம் பிடிக்கும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுவல்ல முக்கியம், தேர்தல் களத்தில் அவரது பிரச்சாரம் தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா என்பதுதான் கேள்வி. நான் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால் பலமான தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் என்று சொல்லவில்லை. திமுகவுக்கு பெரும் சங்கடமாக அமையும். திமுகவை வந்து எந்த பக்கம் கவனம் செலுத்துவது? இவரை நீங்கள் எத்தனை நாள் அலட்சியப்படுத்த முடியும்? இப்போது முதலமைச்சருக்கு திரு ஸ்டாலின் சவால் விட்டு கொண்டிருக்கிறார். அழகிரி புறப்பட்டு பேச தொடங்கிய பிறகு அழகிரியின் மீது மீடியாவின் வெளிச்சம் பாயும். அந்த நிலையிலும் திமுக அவரை அலட்சியப்படுத்த முடியுமா என்றால் எனக்கு தெரிந்து அவ்வாறு அலட்சியப்படுத்தினாலும் அவர்கள் வேண்டுமானால் நினைத்துக் கொள்ளலாம் அழகிரியை அலட்சியப்படுத்தி விட்டோம் என்று. ஆனால் அது பற்றிய செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும். சார், நீங்க இப்ப பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, இப்ப ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது திமுக அதிமுக ரெண்டு பேருமே மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இவங்க மேல 2G அப்படிங்கிற விஷயத்த சொல்றதும், இவர் வந்து இவங்க மேல டெண்டர் விடுறதுல வந்து ரொம்ப அதிகமான ஊழல் பண்ணியிருக்கிறாரு, சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாற்றுன்னு வரவங்களே கூட, மூன்றாவது சக்தியா இருக்கிறவங்களை கூட திமுக அதிமுக மீது இருக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டுகள் தான். இப்படி ரெண்டு பேரும் தேர்தல் களத்தில் வந்து மாற்றி மாற்றி பேசிக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்கள் எப்படி உணர்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இது மக்களுக்கு பொழுதுபோக்காக ஆகிவிடும் என்று நான் நினைக்கிறேன். பரஸ்பரம் திட்டிக் கொள்வது என்பது அப்படித்தான் ஆகிவிடும் ஒரு கட்டத்தில். ஆனால் ஊழல் ஒரு பெரிய தேர்தல் பிரச்சனையாக இருக்குமா என்றால் எனக்கு அது சந்தேகமாகத்தான் இருக்கு. பெரிய ஃபேக்டராக இருக்காதுன்றீங்க? அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது. கூட்டணி, பிற அரசியல் விஷயங்கள் இவையெல்லாம் தான் முக்கிய ஃபேக்டராக இருக்கும். ஊழல் பெரிய ஃபேக்டராக இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு என்று தான் நினைக்கிறேன். ஆனால் இவர்களில் யாரும் எந்த ஒரு கட்சியும் இன்னொரு கட்சியை குறை கூறி நாங்கள் உத்தமர், அவர்தான் கரைபடிந்தவர் என்று சொல்லிக் கொள்கிற நிலையில் இல்லை. ரெண்டு கட்சி இரண்டு பேருமே கரைபடிந்தவர்கள் தான். அதில் யாரும் ஒருத்தருக்கு ஒருவர் விதிவிலக்கல்ல. அதிமுக அரசின் மீதும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, திமுக மீதும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. நாங்கள் 2G வழக்கில் நிரபராதி ஆகிவிட்டோம் என்று சொல்வது என்பது அது ஒன்றுமே போதுமானதாகிவிடாது. இல்ல, கடந்த 10 வருடங்களும் அதிமுக தானே ஆட்சியில் இருக்காங்க, அவங்க தான் ஊழல் கடைபிடிக்கிறதுன்னு சொல்ற மக்கள் ஏத்து தானே செய்வாங்க. 10 வருஷமா திமுக ஆட்சியில் நான் சொல்லுகிறேன், முன்னாள் அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு இருக்கிறது. அந்த சொத்து குவிப்பு வழக்குகள் விரைவாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இவர்கள் மீது மட்டுமல்ல, பொதுவாகவே பதவியில் இருப்பவர்கள் மீது வருகிற வழக்குகள் விரைவாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை உருவாக்குகிற மசோதாவை இந்த ஆட்சி சட்டமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றியது. அது செயல்பட முடியாமல் தடைபட்டு நிற்கிறது. அதற்கு யார் காரணம்? நீதித்துறையினால் ஏற்பட்டிருக்கிற தாமதமா என்ன என்பது தெரிய வேண்டும். ஏனென்றால் முதலமைச்சர் இப்போது சொல்லுகிறார் விரைவில் அந்த நீதிமன்றம் வந்துவிடும், அப்போது பாருங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு தெரிந்து அந்த மசோதா வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாகிறது. அந்த நீதிமன்றம் உருவாகி இருந்தால் இந்த வழக்குகள் எல்லாம் விரைவாக விசாரிக்கப்பட வேண்டும். ஸோ தேர்தல் நெருக்கத்தில் அறிவிக்கிறார் அதை பற்றி, அதுதான் எனக்கும் புரியவில்லை. ஆனால் பொதுவாகவே இது போன்ற தாமதங்கள் நீதித்துறையில் சில பேருக்கு சாதகமாக போய் முடிகிறது. அது திரு ப. சிதம்பரம் அவர்களுடைய சம்பந்தப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி, அல்லது முன்னாள் அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி, இது போன்ற தாமதங்கள் சில நேரங்களிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு சாதகமாக போய் முடிகிறது. இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இப்போதைய அந்த 2G திரும்ப திரும்ப பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று வேறு சில விஷயங்களையும் அதிமுக தரப்பிலிருந்து கூறியிருக்கிறார்கள். இந்த முன்னாள் அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு, அதே போல் சிபிஐ
தொடர்ந்து பிறகு அரசியல் காரணங்களுக்காக வாபஸ் பெறப்பட்ட வழக்கு இவற்றையெல்லாம் கிளறி இருக்கிறார்கள். அடுத்த வர சில தனிப்பட்ட விவகாரங்களை கிளறி யாருக்கு இது பலம் நினைக்கிறீங்க சார்? இப்போ திமுக சொல்றது தான் ரொம்ப பலமான ஒரு ஃபேக்டரா மக்கள் இதில் போய் எடுபடுமா இல்ல அதிமுக எடுபடுமா? ஏன்னா அதிமுக தானே 10 வருஷமா இருக்காங்கன்னு மக்கள்கிட்ட சொல்லுவாங்களா? திமுக மக்களை பொறுத்தவரை இரண்டு பேருமே பற்றியுமே புரிந்திருக்கிறார்கள். அதுதவிர மூன்றாவது அணியாக உருவான கட்சிகள் மதிமுக போன்ற கட்சிகள் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் விஜயகாந்தருடைய தேமுதிக இந்த கட்சிகள் எல்லாம் மக்கள் நல கூட்டணி என்று கூட்டணி அமைத்த போது இதே குற்றச்சாட்டுகளை திமுக அதிமுக மீது சுமத்திய கட்சிகள் தான். இப்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்க கட்சிகளே திமுக மீது இதே குற்றச்சாட்டுகளை கூறியிருக்கின்றன. ஆகவே மக்களுக்கு இவையெல்லாம் பழகி போன புளித்து போன விஷயங்கள் தான். அதனால் தான் நான் சொல்லுகிறேன் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது எனக்கு சந்தேகம். நன்றாக பொழுது போகும். டிவியில் பார்க்கும்போது இவர் அவரை திட்டுவதும் அவர் இவரை திட்டுவதும் நன்றாக பொழுது போகக்கூடிய விஷயங்களாக இன்றைக்கு மாறிவிட்டன. அந்த அளவுக்கு தான் நம்பகத்தன்மை உருவாகி இருக்கிறது இருவரை பற்றியும். இருவரும் இன்னொன்று இப்போது ஒருமையில் இறங்கி விட்டார்கள். ஒருமையில் பேசுகிற அளவுக்கு இறங்கி விட்டார்கள். ஆகவே மக்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான் பொழுதுபோக்கு மாதிரி ஆகிவிட்டது. சார் இப்போ ரொம்ப குறிப்பாக நம்ம பல வருஷங்களை பற்றி பேசியிருந்தோம். அதில் நட்டா அவர்கள் வருகை குறித்து பேசியிருந்தோம். நட்டா அவர்கள் வராரு. இப்போ நாளைக்கு அதிமுக ஒரு பொது குழு கூட்டம் போகிறாங்க. ஜனவரி 27 நம்ம சசிகலா அவர்கள் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போன்ற சூழலாம் கணித்து பார்க்கும்போது சசிகலா அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது அதிமுகவில் ஒரு சலசலப்பையோ ஒரு மாற்றத்தையோ உண்டாகும் நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? அதுக்காக தான் இந்த செயற்குழு பொதுக்குழு வேகமாக கூட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி எனக்கு தோன்றவில்லை. பொதுக்குழுவிலே சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கிறது என்று அதற்காக இந்த குழு கூட்டப்படுவதாக நான் அறிகிறேன். குறிப்பாக அந்த வழிகாட்டும் குழுவுக்கு என்ன அதிகாரம் என்று வரையறை ஓபிஎஸ் சார் கூட மீட் பண்ணியிருந்தீங்க நீங்கள். அது 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 பற்றி ஏதாவது பேசப்படலாம். வேறு தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்கான அதிகாரம் அளிக்கப்படலாம். இவ்வாறியான சம்பிரதாய விஷயங்களுக்காகவும் இரண்டாவது ஆண்டுக்கு ஒரு முறையோ இருமுறையோ அந்த பொதுக்குழு செயற்குழு அமைப்புகள் கூட்டப்பட வேண்டும் என்கிற தேர்தல் கமிஷன் விதிமுறைகள் காரணமாகவும் அது கூட்டப்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. திருமதி சசிகலா அவர்களுடைய வருகை பற்றி நீங்கள் கேட்டீர்கள். அது உடனடியாக தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எனக்கு தோன்றவில்லை. அஇஅதிமுகவில் வேட்பாளர் தேர்வு நடைபெறுகிற சமயத்தில் ஒரு சலசலப்பும் அதிருப்தியும் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வேட்பாளர் தேர்வின் போது ஓகே, அப்படி ஒரு சலசலப்பு அல்லது அதிருப்தி தோன்றும் போது அவர்களிலே சிலர் திருமதி சசிகலா எந்த பக்கம் இருக்கிறாரோ அவரை நோக்கி செல்வதற்கு கூடும். நிச்சயமாக அவர் அமமுக பக்கம் தானே இருப்பாங்க. அமமுகவினுடைய கட்சியின் தலைவர் டிடி தினகரன் அவங்க வரும்போது ஒரு பலத்த வரவேற்பு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. அது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஏனென்று சொன்னால் எனக்கு தெரிந்தவரை அஇஅதிமுகவிலும் ஒரு பகுதியினர் சிறிய பகுதியினர் அமமுகவிலும் ஒரு பகுதியினர் இரண்டு கட்சிகளும் இணைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதிமுக அமமுக ஆம் ஓகே. ஆனால் அதற்கான வாய்ப்பு இந்த தேர்தலுக்கு முன் குறைவாக இருப்பதாக நான் கருதுகிறேன். ஆகையால் தான் நான் கூறுகிறேன் திருமதி சசிகலாவினுடைய வருகை உடனடியாக தாக்கத்தை ஏற்படுத்தாது. என்ன காரணம் என்றால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அஇஅதிமுகவில் அதிகார மையங்களாக உருவாகியிருக்கிறார்கள். இது தவிர சில அடுத்த நிலை தலைவர்களிலேயும் சிலர் வலிமையாக இருக்கிறார். இப்படி வலிமையாக இருக்கிற ஒரு 5-6 பேர் இன்னொருவருடைய ஆளுகையின் கீழ் தங்களை உட்படுத்தி கொள்வார்களா என்பது சந்தேகம். ஏற்கனவே இருந்தவங்க தானே சார் இவங்க எல்லாருமே? ஏற்கனவே இருந்தார்கள். அவரை விட்டு விலகி வந்து 4 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. இன்றைக்கு ஆட்சி 4வது ஆண்டு முடிந்து விட்டது. ஆகவே ஆட்சியினுடைய முடிவடையும் தருவாயில் இருக்கும்போது கட்சியினுடைய தலைமையும் அவர்களிடம் இருக்கும்போது அவர்கள் எதற்காக இன்னொரு ஆளுமை கீழ் இருக்கணும்னு நினைப்பாங்கன்னு சொல்ல வரீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு அஇஅதிமுக ஒரு ஆளுங்கட்சியாக இல்லாமல் வலிமையான எதிர்கட்சியாக உருவாகிவிட்டால் கூட திருமதி சசிகலா அவங்களோடு இணைய வேண்டும் என்கிற சிந்தனை வராமலே கூட போய்விடும். ஓகே. வலிமையான எதிர்கட்சியாகவும் வராவிட்டால் கட்சிக்குள்ளேயே அழுத்தம் வரும். இது இந்த அமமுகவால் நாம் இத்தனை இடங்களில் தோற்று இருக்கிறோம், ஆகவே இந்த இணைப்பு அவசியம் என்று எப்படி ஜா ஜே என்று 2 அணிகளாக பிளவுபட்டு 1989 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு 2 அணிகளும் இணைய வேண்டிய
சூழ்நிலை உருவானதோ இணைவதுதான் அதிமுகவின் எதிர்காலத்திற்கு நல்லது என்று ஜானகி அணியில் ஜானகி அம்மையார் அணியில் இருந்த திரு மாதவன் திரு முத்துசாமி போன்றவர்களும் செல்வி ஜெயலலிதா அணியில் அவர்களுடைய அணியில் இருந்த திரு திருநாவுக்கரசு உள்ளிட்ட மற்ற தலைவர்களும் ஒரு முயற்சியை எடுத்து அந்த இணைப்பை சாத்தியப்படுத்தினார்களோ அதே அழுத்தம் இந்த இரு கட்சிகளிலும் தேர்தலுக்கு பிறகு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக நான் கருதுகிறேன். ஸோ சசிகலா அம்மையார் வருகைக்கு பிறகும் தேர்தலுக்கு பிறகும் ஒரு அதிமுகவில் ஒரு மாற்றம் இருக்கும், அதிமுக எதிர்காலம் கொஞ்சம் மாறும்னு சொல்ல வந்திருக்கீங்க. அதே போல் தமிழகத்தினுடைய அடுத்தடுத்த அரசு நிகழ்வுகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துருக்கிறீங்க. எங்களுக்காக வந்து உங்களுடைய பொன்னான நேரத்திலையும் வருகையினையும் கருத்து கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்கத்தின் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.